இரு இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளில் நாம் ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். திருப்பாடல் 41 உமது திருமணம் நிறைவேற்ற இதோ வருகிறேன் ஆண்டவரே, கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே இதோ உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றது நான் வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்வில் நான் வாழ்வது இயங்குவது எல்லாம் உம்மால் தான், நீங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையே கிடையாது. இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்வில் நடந்த ஒவ்வொன்றையும் நினைத்து நன்றி சொல்வோம். இந்த மாதம் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே நாம் செய்ய இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடையும் இறை பிரசவத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்பது போல சாமுவேல், ஆண்டவரே பேசும், உம் அடியன் கேட்கிறேன் என்று சொன்னது போல நாமும் சொல்வோம், ஆண்டவரே பேசும். ஆண்டவரே வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து கஷ்டத்தோடு, மனபாரத்தோடு, பிரச்சனைகளோடு, கவலைகளோடு, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னோட பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்துல நம்பிக்கையோடு ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே பேசும், உம் அடியன் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உன் மகள் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உன் மகன் கேட்கிறேன் என்று சொல்வோம். மார்க் நற்செய்தி 1:29 முதல் வசனத்திலே இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரியா ஆகியோர் வீட்டுக்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாக கிடந்தார். உடனே அவர் அதை பற்றி இயேசுடன் சொன்னார்கள். இயேசு அவர்கள் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறைய நேரத்திலே நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வந்திய பலரையும் அவர் தொட்டு குணமாக்கினார். பிறந்த ஒரு குழந்தையை இந்த உலகத்தில் மிக உயர்ந்த மெத்தையில் படுக்க போட்டாலும் அந்த குழந்தை அழத்தான் செய்யும். அம்மா அந்த குழந்தையை கையில் தூக்குனாதான் அந்த குழந்தை அழுகை நிறுத்தும். எவ்வளவு நல்ல மெத்தையில், விலையுந்த மெத்தையில் அந்த குழந்தையை தூங்க போட்டாலும் அந்த குழந்தைக்கு பிடிக்காது. தாயின் கரங்களில் தான் அந்த குழந்தை அமைதியாக நிம்மதியாக தூங்கும். அதுதான் தொடுதல். நாம் கூட முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுது நாம் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறப்ப அவங்களுடைய கைகளை தொட்டு கவலைப்படாதீங்க, சரியாயிரும், எல்லாம் சரியாக போயிடும் என்று நாம் ஆறுதல் சொல்வோம். நாம் நம்முடைய நண்பர்களை நாம் சந்திக்கிற பொழுது கைகளுக்கி நம்முடைய அன்பை நாம் பரிமாறிக்கொள்வோம். திருவருட் சாதனம், நோயல் புருஷ அந்த திருவருட் சாதனத்தில் குருவானவர் நெற்றியிலே கரங்களிலே எண்ணெய் பூசி ஆசிரியை கொடுப்பார். திருப்பலி கூட ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற அந்த திருப்பலி கூட ஒரு தொடுதல் தான். அன்புக்குரியவர்களே, தொடுதல் வேறு, உரசல் வேறு. நாம் பஸ்ல போகிறோம், பல இடங்களில் கூட்டங்களில் நாம் செல்கிறோம், பல பேர் உரசுவாங்க. இந்த உரசல் மாற்றத்தை ஏற்படுத்துவது கிடையாது, தொடுதல் மாற்றத்தை ஏற்படுத்தும், உறவை ஏற்படுத்தும். நற்செய்தி வாசகத்தில் என்ன வாசிக்க கேட்டோம், இயேசு ஆண்டவர் சீமோன் பேதுருடைய இல்லத்துக்கு செல்கிறார். அங்கே அவருடைய மாமியார் காய்ச்சலால் படுத்த படுக்க இருந்த அந்த நேரத்தில் அவரை தொட்டு கையை பிடித்து அவருக்கு சுகம் கொடுக்கிறார். இன்னும் நிறைய பேர் இயேசுவை சந்திக்க அங்கே வந்தார்கள். இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு தொட்டு சுகம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆக தொடுதல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், உறவை ஏற்படுத்தும். சீமோன் பேதுருடைய மாமியாருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது, அங்கிருந்த அந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. தொடுதல் என்று சொல்லுகிற பொழுது அன்புக்குரிய தொடுதல்ல பல வகையான தொடுதலை பார்க்கிறோம். முதலாவதாக கரத்தால் தொடுதல், இரண்டாவதாக வார்த்தையால் தொடுதல், மூன்றாவதாக பாசத்தால் தொடுதல். இயேசு ஆண்டவர் இந்திய நற்செய்தி வாசகத்திலே கரத்தால் தொட்டார், வார்த்தையால் தொட்டார் என்று நாம் பார்க்கிறோம். திருப்பலி கூட ஒரு தொடுதல் தான். அன்புக்குரிய இது இந்த நாளில்
ஆண்டவன் நம் ஒருவரையும் அழைக்கிறார். நாம் இயேசுவின் நிலைப்பாடு எடுத்து நாம் இருக்கிற நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சொல்ல நாம் ஒவ்வொருவரும் நாம் மற்றவரை நாம் தொட வேண்டும். மற்றவர்களுக்கு வாழ் கொடுக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய தொடுதல் மற்றவர்களுக்கு ஒரு வாழ்வை கொண்டு வர வேண்டும். முதலில் நாம் இயேசுவால் தொடப்பட வேண்டும். அதே போல நாம் இயேசுவின் நிலைப்பாடு எடுத்து நாம் மற்றவர்களை நாம் தொட வேண்டும். ஆக நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல்ல நம்முடைய வார்த்தையால் நம்முடைய செயலால் நம்முடைய செயல்பாடால் நம்முடைய பிரசனத்தால் நாம் மற்றவர்களை தொடுவோம். நாம் இருக்கிற இடத்துல நாம் கண் திறந்து பார்ப்போம். எத்தனை பேர் ஒரு அன்பு வார்த்தைக்காக, எத்தனை பேர் பாசத்திற்காக, எத்தனை பேர் உறவுக்காக இயங்குகிற சூழ்நிலை நாம இயேசுவின் நிலைப்பாடு எடுத்து நாம் அவங்களுடைய இல்லத்துக்கு நாம் தேடி செல்வோம். இயேசு ஆண்டவர் சீமோன் பேதுருடைய மாமியார் வீட்டுக்கு சென்று தொட்டு ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்தார். நாம் மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? இருந்த நாள்ல சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மால் தொடப்படணும், அந்த தொடுதலை என்னுடைய வாழ்க்கையில உணர்ந்த நான் மற்றவருடைய வாழ்வில் ஒரு கருவியா நாம் பயன்படுத்தப்படணும். என்னை உருமாற்றுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளில் சிறப்பாக ஜெபிக்கலாமா? காய்ச்சலாய் படுத்திருந்த சீமோன் பேதுருடைய மாமியாரை தொட்டு சுகப்படுத்திய அதே ஆண்டவர் நம்முடைய இல்லத்தில், நம்முடைய வீட்டில், நாம் வாழ்கிற நம்முடைய சமூகத்தை நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்கன்னா, படுத்த படுக்கையாக இருந்தாங்கன்னா, அவங்க எல்லாரையும் இந்த நாள் நினைவு வந்து அவளுக்காக ஜெபிப்போம். அதே ஆண்டவர் இதோ நம்முடைய இல்லத்துக்கு வர இருக்கிறார். இதோ இந்த நாளில் நம்முடைய கையை பிடித்து சுகத்தை கொடுக்க இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய இரக்கத்தை, அந்த ஆண்டவருடைய தொடுதலை அனுபவிக்கிற நேரம். ஆண்டவரை ஜெபிக்க வரம் தாருமே, அதை வாழ்வாக்க வரம் தாருமே, உன்னோடு பேசிட உண்மையும் நடந்திட உரிமையிலே ஜெபிக்கிற வாரமே, என்னோடு வாரமே என்று உருக்கமாக ஜெபிக்கலாமா? ஜெபிக்க வரம் தாருமே இயேசுவே, அதை வாழ்வாக்க வரம் என்னில் தாருமே. ஜெபிக்க வரம் தாருமே இயேசுவே, அதை வாழ்வாக்க வரம் என்னில் தாருமே. ஜெபிக்க வரம் தாருமே இயேசுவே, அதை வாழ்வாக்க வரம் என்னில் தாருமே, உன்னிடம் பேசிட உண்மையும் நடந்திட உரிமையில் ஜெபிக்க வாருமே, என்னை உன்னுடன் இணைக்க வாருமே. ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன், கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன், பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், மன வருத்தத்தோடு வந்திருக்கிறேன், சோர்ந்து போய் வந்திருக்கிறேன், என்னை பாருங்க ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்துல என்னை தொடுங்க ஆண்டவரே. யாக்கோபு புத்தகம் 5:15 நம்பிக்கையோடு இறைவனை வேண்டும் போது நோயிட்டவர் குணமாவர், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர், துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார். படுக்கையில் அவர் நோயிற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார், நோய் நீங்கி படுக்க நின்று அவர் எழும்பும்படி செய்வார். திருப்பாடல் 41:11 நம்ம வாசிக்கிறோம். இந்த நாள் யார் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்களா, இந்த நேரத்தை அவங்களை ஒப்பு கொடுத்து செபிங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, தொடுங்க ஆண்டவரே, சுகப்படுத்துங்க ஆண்டவரே. இது இந்த நேரத்தில் ஆசீர்வதிங்க ஆண்டவன் சொல்லி ஜெபிக்கலாமா? உன்னிடம் கேசிட உண்மையும் நடந்திட, உன்னிடம் பேசிட உண்மையில் நடந்திட, உரிமையில் ஜெபித்திட வாருமே, நீர் வாருமே.
தூய்மையில் ஜெபித்திட வாருமே, என்னை உன்னுடன் இணைக்க வாருமே. பொறுமையோடு ஜெபித்திட வாருமே. ஆண்டவரே, ஆண்டவரே, உரிமையோடு ஜெபிக்கிற நீர் வல்ல தேவன், நீர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், கைவிடாத தேவன். ஆண்டவரே, இதோ வந்திருக்கிறேன், இதோ வந்திருக்கிறேன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மத்திய நடிச்சது 8:8 ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நிலையமாடைவான். 100 சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லுவான். ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் கனவு நலமடைவார், என்னைய மனைவி நிலமடைவார், படுத்த படுக்கையா இருக்கிற அந்த இடத்துல ஆண்டவரே இது வந்திருக்கிற ஆசுவதிங்க ஆண்டவரே. புடுங்க ஆண்டவரே, தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. சாலமோன் ஞானம் 16:12 பச்சையிலையோ கழும்பு அவளுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே அப்படி சொல்லி எல்லா மனிதனுக்கும் நலம் அளிக்கிறது நீர் அன்று சுகப்படுத்திய போல இது இந்த நாளில் சுகப்படுத்துங்க ஆண்டவரே, சுகப்படுத்துங்க ஆண்டவரே. நாசரேத்து இயேசுவின் பேரால் இவர் நலமடைந்து நம்முடைய நிற்கிறார். இது உங்களுக்கு எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். திருத்துவ பணி 4:10 நான் வாசிப்பது போல, ஆண்டவரே நான் உம்முடைய பேரால இவர் சுகன்ற நான் வந்து இந்த ஊரெல்லாம் அறிவிக்கணும். ஆசுவதிங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, சுகப்படுத்துங்க ஆண்டவரே. இதோ வந்திருக்கிறேன், எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.